Kasih, hey, kasih, intra, intra. Kenapa itu day? Abi muda yang kaya lekarat cah, setta. Kenapa sultra? Adalah wono wanan rerne. Pat, patir, patir. Ya puna kandu bucing darat. Kawal tu rey nanban. Adiara. ஒன்றும் கவலைப்படாதீங்கடா எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு பீகார் போகிறீங்க ஒரு மாதம் அது வரைக்கும் யார்ட்டு எந்த காட்டையும் வச்சுக்கிறாங்க என்ன டேய் இவன்டா இங்கே வந்தா ஏய் உன்ன நான் தாஸோட கொஞ்சம் தனியாக பேசணும் நம்ம பேசினது போல் 50-50 இருக்குது இதில் ஒரு பை உங்களுக்கு இன்னொரு பை எனக்கு திடீர் பாஸ் உடம்புக்காக தருமா என் ரெண்டாவது வாட்டி கடத்திட்டு ஒன்றுமே பண்ணாமல் வெளியே விட்டீங்க இது போய் பாசம் கிடையாது உண்மை நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிட்டோம் இதே மாதிரி போலீஸுங்களை பற்றி கேட்டப்போ கூட நான் எதுவுமே சொல்லலை நானும் என் வாக்கு காப்பாற்றிட்டேன் இப்போ எங்கள் அப்பாட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் போலீஸ் எல்லா இடத்தையும் செக் பண்ணுறாங்க பயப்படாத நீ ஒன்றும் டெரரிஸ்ட் கிடையாது இல்லை தாஸ் உங்களுக்கு எங்கள் அப்பா பற்றி தெரியாது இந்த ஊரை விட்டு கொஞ்ச நாள் எஸ்கேப் ஆகணும் அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள் கொஞ்ச நாள் எங்கேயா தலைமறைவாக இருந்துட்டு இருக்கிற காசுலாம் தீர்ந்தோன்னு அப்புறம் உங்கள் டீம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இனி நானும் கிரிமினல் தான் பஸ்ஸு பேசினது போது வெளியே வாங்க பஸ்ஸு அருமை பிரகாஷம் தெரியல வேற எவனா வந்து உங்களை இழுத்து போற மாதிரி அந்த பிரம்மா கிட்ட எப்படி தப்பிச்சேன்னு சொல்லுங்கடா மண்டையை பிடிச்சின்னு போல இருக்கு சார் டிபார்ட்மெண்ட் கண்ணு சார் அது கொஞ்சம் கோளாறான துப்பாக்கி சத்தியமாவா வாங்க உட்கார் உட்காரு இந்த எலெக்ஷனில் உங்கள் அப்பனுக்கு பதிலில் நீ தான் நிற்க போகிற உங்கள் அப்பனால் கட்சிக்கு ஏகப்பட்ட நஷ்டம் நாங்களும் எவ்வளோ நாள் தான் உங்கள் அப்பன் பேரில் கணக்கு எழுதுறது அடுத்த ஆட்சியும் நம்மது தான் அந்த 5 வருஷத்தில் உன் பங்கு 300 கோடி ரூபா வந்துடணும் அதுக்கு மேலே ஓன் தரமே நீ பார்த்துக்க தலைவரே இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் கண்டிச்சுக்க இப்போ யார் உன்னை கேட்டா 300 கோடி முடியுமா என்ன அழகாக தலையாட்டுறான் அமைச்சர்னா இப்படி இருக்கணும்யா. தலைவரே, நீங்க அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நான் வேற கட்சிக்கு போக வேண்டியிருக்கும். எந்த கட்சியை உன்னை சேர்த்துக்க தயாரா இருக்கான்? ஒழுங்கா பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு கோயில் குளம்னு சுத்து போ. அதான் பையன் வந்துட்டான் இல்லை. தலைவர், நீ ரெஸ்ட் அடியா வீட்ல? தலைவரே வேண்டாம் தலைவரே, சொன்னா கேளுங்க தலைவரே. தலைவரே, அரசியல் ரொம்ப புனிதமானது, இவனை எல்லாம் அரசியல்வாதி ஆக்காதீங்க. நானும் தாங்க தலைவரே. தலைவரே வேண்டாம் தலைவரே, சொன்னா கேளுங்க தலைவரே. தலைவரே வேண்டாம் தலைவரே. நீ எப்படி உங்க அப்பனுக்கு தெரியாம இவ்வளவு நாள் ஃப்ராடு பண்ணியோ அதே தான் அரசியல். ஆனா இங்க அப்பாவுக்கு பதிலா மக்கள். புரிஞ்சுதா? நாளைக்கு நாமினேஷனை தாக்கல் பண்ணிட்டு நாளைக்கே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். ஓகே? எல்லாம் கடந்து போகுமடா, இந்த உண்மையை அறிந்தவன் ஞானியடா. என்ன என்ன பண்ணலாம்? நாகராஜ சோழன் எம்ஏ சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. எல்லாம் கடந்து போகுமடா, இந்த உண்மையை அறிந்தவன் ஞானியடா. தடைகள் ஆயிரம் வந்தாலும் நடை தளராமல் முன்னே சென்றிடுவோம். செய்யும் தொழிலே தெய்வம் என்போம், நித்தம் வேர்வை தீர உழைத்திடுவோம். சொம்பலின்றி வேலையை செய்திடுவோம், உழைத்திடு தம்பி என உறக்கச் சொல்வோம். தம்பி உறக்கச் சொல்வோம், தம்பி உறக்கச் சொல்வோம். உழைப்பில் கொஞ்சம் மதி வேண்டும், மனிதரை மதிக்கும் குணம் வேண்டும். தோல்வியை எண்ணி அச்சமில்லை என்றால் வெற்றி நிச்சயம், உனக்கு வெற்றி நிச்சயம் தம்பி, வெற்றி நிச்சயம். எல்லாம் கடந்து போகுமடா, இந்த உண்மையை அறிந்தவன் ஞானியடா. தடைகள் ஆயிரம் வந்தாலும் நடை தளராமல் முன்னே சென்றிடுவோம். எல்லாம் கடந்து போகுமடா, இந்த உண்மையை அறிந்தவன் ஞானியடா. அருமை பிரகாசம் ஆகிய நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பிலா முழுமுதலாட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாடு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். எவ்வளோ அமௌண்ட்டு? 5C. அமைச்சரை பார்க்க முடியும்ல? ஸோ 50Cக்கு மேலே தான் சார் அமைச்சர்லாம் பார்க்க முடியும். ஆனால் அமைச்சர்லாம் எப்பயுமே பிசி தான் சார். அமைச்சரை பார்க்க தேவையில்லைங்க, அமைச்சருக்கு எல்லாமே இவங்க தான். ஆனால் நீங்கள் இப்படியே போய் அவங்கள பார்க்க முடியாது. அது ஒன்றும் இல்லை, நாட்டு நிலவரம்லாம் சரியில்லை. எவன் எப்போ போட்டு கொடுப்பானோ புரியலை, யார் எங்கே கேமரா வைப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் நாங்கள் யாரையும் பேண்ட் சட்டை போட விடுறதில்ல. பாசு மச்சி முடிஞ்சுடா? இன்னும் இல்லை மச்சான், மெஷின் சூடாகிடுச்சு நினைக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும். ஏன் 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 இந்த மூஞ்சில் ரொமான்ஸே வர மாட்டேது? என்ன லுக்கு, மேக்கப் நல்லா போடியா? ஒழுங்கா நடிக்கிற இல்ல கொன்றோனி. இந்த 5 விதிகளை ஃபாலோ பண்ணா கிட்னாப்பிங் ஒரு அருமையான விஷயம். முதல் விதி, அதிகாரத்தில் கை வைக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகாரத்தில் மட்டும் கை வைக்கவே கூடாது. இரண்டாவது விதி, மிரட்டக்கூடாது. மூன்றாம் விதி, இதை கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும். நான்காம் விதி, ஆயுதம் ஏந்தக்கூடாது. ஐந்தாம் விதி, வீரம் அறவே கூடாது. மூன்றாம் விதி, அதிகாரத்தில் கை வைக்கக்கூடாது. சார் சார், அந்த பொண்ணு ஓகே ஒன்று பாருங்க. காலை 9 மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ராகேஷ் குப்தாவின் மகள் ஷாலினி குப்தா கடத்தப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதர்மம் எது உனக்கு சரியின் சரிதான் விது நல்லது எது கெட்டது நல்லது கெட்டது